தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் டிடிஎஃப் வாசனுடைய ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டி விபத்தில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இரண்டாவது முறையாக அவருடைய ஜாமீன் மனுவை காஞ்சிபுரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். நீதிபதி என்ன காரணம் குறிப்பிடுறாங்க ஜாமீன் மனு ஏற்காததற்கு? நிச்சயமாக காஞ்சிபுரம் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் கடந்த 17ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்சேரி சத்திரம் அருகே வீலிங் செய்த போது விபத்து ஏற்பட்டு காயமடைந்து சிகிச்சைப்பட்ட நிலையில் கடந்த 18ஆம் தேதி டிடிஎஃப் வாசனை திருவள்ளூர் மாவட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 அக்டோபர் வரை புழல் சிறை அடைக்க உத்தரவிட்டனர். இந்நிலையில் இன்று ஏற்கனவே ஜாமீன் மனு டிடிஎஃப் வாசன் தள்ளுபடி செய்த நிலையில் இரண்டாவது முறையாக பதிவு செய்யப்பட்ட ஜாமீன் மனு இன்று நீதிபதி காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி செம்மல் வந்து இன்று அந்த டிடிஎஃப் வாசன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இவர் கடந்த தொடர்ச்சியாக பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஓட்டு விபத்தை உண்டாக்கும் நோக்கத்தில் இந்த கருத்தின் கொண்டு நீதிபதியாக தற்போது இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் பாலா. நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்களுக்கு.